வெயிட்டிங் ஃபார் பார்ட் 4. டிமண்டியோட பாஸ்லாம் வர்றாங்க. இட்ஸ் லைக் சாம்சிஎஸ் மியூசிக்காகவே வந்து பார்க்கலாம், வேற லெவலில் இருக்கு. டெஃபினட்டாக வந்து பாருங்க, யூ ஒன்ட் பி டிசப்பாயின்ட். சீன் அந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் பண்ணிட்டு தான் அந்த டிமாண்டி காலனிங்கிற டைட்டில் கார்டு போடுவாங்க, அதுலேயே மறந்துட்டோம். பயங்கரமாக இருக்கும், கனெக்டிவிட்டி கண்டினியூஸாக வரும். டிமாண்டி 1 முடிஞ்சு அப்படியே கண்டினியூஸாக பண்ணுவாங்க, அப்படியே சூப்பராக இருக்குங்க, பயங்கரம். அது கொஞ்சம் படம் வந்து பாருங்கள், புரியும். நான் ஐ டோன்ட் நோ டு ஸ்பாயில் இட், பட் அதோட கண்டினியூஷனே தான் அப்படியே ஒன்று போல் நடக்கும். இல்லை பிரதர், இல்லை இல்லை, அதாவது ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டும் பிடிக்கும், வேறு லெவலில் இருக்குங்க. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 4. ஆக்சுவலி த எண்ட் இஸ் நாட் டூ ஃபார். இல்லை இல்லை இல்லை, செகண்ட் பார்ட் டெஃபினெட்லி இட் இது வந்து ஒன்றை விட பயங்கர ஹிட் ஆகும். சூப்பராக இருந்துச்சுன்னா படம், செம்ம ஹாரிபிக்கான படம். ஒன்னை கம்பேர் பண்ணுவோம், எனக்கு ஒன்னை கம்பேர் பண்ணுவோம், டூ வந்து ரொம்ப ஹாரராக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒன் அண்ட் டூ கிட்டத்தட்ட அண்ட் கண்டினியூட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. ஒன்னில் இருந்த அருள்நிதியும் செகண்டில் இருந்த அருள்நிதியும் எப்படி நம்ம கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், பட் பண்ணார், சூப்பராக பண்ணாங்க. அந்த விஷயத்தில் கரெக்டாக பண்ணாங்க. இப்போ பிரியா பவனி எப்படி இதை வந்து இன்டர்லிங்க் ஆனாங்க, எல்லா விஷயமுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு. அண்டு மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு, வில்லன் பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. நம்ம நினச்சோம் ஃபஸ்ட் பாட்டில் இருந்தவர் தான் வில்லன், அவர் தான் இந்த பாட்டிலே வருவாருன்னு, அவருக்கு மேலேயும் இன்னொருத்தர் இருக்கார். அந்த லாஸ்டில் அந்த எண்டு கொடுத்துருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அடுத்த பாட்டில், எப்படி அது இருக்க போகுது. ஸ்டில் 2027 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் போகும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு அவங்ககிட்ட இது இருக்குது, ஸ்டஃப் இருக்குது. இன்னும் இது ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸாக மாறும், லைக் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி இதுவும் பெரிய ஃப்ரான்ச்சைஸாக மாறும், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இல்லை இல்லை, இது சூப்பராக இருந்துச்சு ஜி. பார்ட் டூ இதில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இருக்குது இருக்குது, பார்ட் ஒன்னோட கண்டினியூட்டி இங்கே இருக்குது. அண்ட் எப்படி இருக்குன்னா, இவங்க பிரியா பவனி சங்கருக்கான அந்த எப்படி அவங்க வந்து மேட்ச் ஆகிறாங்க அப்படின்ற இது இருக்குது. இதை வந்து டுவல் ரோல் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோன்ற மாதிரி தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு அழுதுணி காட்டிட்டோம், திருப்பி இன்னொரு அழுதுணி காட்டணும், அவர் எப்படி ரிலேட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே தான், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இது சொல்லிடுவாங்க, ரீகாலும் பண்ணிடுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். பார்ட் ஒன் பார்க்கலனாலும் பார்ட் டூ பார்க்க முடியும். இது டிமாண்டி காலனி பார்த்துட்டு வந்தோம். பார்ட் ஒன் அளவுக்கு பார்ட் டூ இருந்ததான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக கிடையாது. பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராகவே இருந்தது, அந்த எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், கொண்டு போன விதமாக இருக்கட்டும், சூப்பராக இருந்தது. அண்ட் அருள்நிதி வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் சாவர மாதிரி கட்டியிருப்பாங்க. அண்ட் இதில் எப்படி வந்தாங்க அப்படின்னா, அந்த கனெக்டிவிட்டி பண்ணது வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். ரைட்டிங் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார், எப்படி எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன லூப் ஹோல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம ஆடியன்ஸ் குவஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்றதுல வந்து நல்ல கான்சென்ட்ரேஷனோட இருந்தார். சாம்சிஎஸ் அவரோட பாட்டை நீட்டாக பண்ணிட்டு போயிட்டார். அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ட்ராக் அங்கங்கே வந்து மிஸ் ஆச்சு, பட் ஸ்டில் வந்து ஓவரால் நம்ம பார்க்கும் போது வந்து அந்த இது தெரியல. ஃபுல்லாக மூவியோட பார்க்கும் போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து பார்ட் த்ரீக்கு வந்து கனெக்ட் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருந்தது. இல்லை பார்ட் டூ வந்து தமிழ் சினிமா கர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம், பட் ஆனால் வந்து இந்த படம் வந்து மீதி இந்த கோ சீரீஸ்லாம் கம்பேர் பண்ணும் போது வந்து பார்ட் டூ அபோவ் ஆவரேஜ்னே சொல்லலாம். ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. டிமாண்டி காலனி ஒன் ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் தெரியல, ஆனால் ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு வந்து நல்லாவே ஒன் பார்த்துட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்டே வந்து ஒரு டூ மினிட்ஸ் போல் ரீகேப் மாதிரி கொடுக்குறாங்க, டேரெக்டாக வந்து கூட பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லாயிருக்கு. அதுக்கு தான் கனெக்டிவிட்டி வந்து ஒன்று ஒன்றுக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவரோட கம்ஃபர்ட் ஜோன் நீட்டாக பண்ணியிருக்காரு, எங்கேயுமே வந்து அவர் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து இது இல்லாமல் பக்காவாக பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. அதான் சாம்சிஎஸ் வந்து அதான் நிறையா படத்தில் வந்து பண்ணியிருக்காரு, பட் ஆனால் அன்னோட்டிஸ்டாக போயிருக்காரு. இந்த படத்தில் அதே மாதிரி தான் மிரட்டி இருக்காரு, அன்னோட்டிஸ்டாக போவார். அவர் அவருக்கு வந்து நிறைய அனிருத்து கொடுக்குற ரெகக்னிஷன் வந்து அவருக்கும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. புரியல தெரியல, விக்ரம் படம் வந்து இப்போ போகணும், 12 ஆயிடுச்சு இப்போ போகணும், அது பார்த்தா தான் வந்து தெரியும். பட் ஸ்டில் வந்து விக்ரம் சாரை பற்றி நம்ம சொல்லுவோம், அவரோட டெடிக்கேஷனும் வந்து ஐ படத்துக்கு அப்புறமே வந்து அவரோட படம் வந்து சரியாக போகலை, இந்த படம் ஆச்சு போய் நேஷனல் அவார்டு அந்த மாதிரி வாங்கினா சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு விக்ரம் கன்னி தான், பட் ஸ்டில் வந்து அருள்நிதி வந்து அந்த கம்பேர் பண்ணும் போது வந்து ரெண்டு படமே நல்லா போட்டுமே, ஏன் நம்ம டவுன் பண்ணணும், ரெண்டுமே தமிழ் படம் தான் நல்லா போட்டு